ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. இந்திய பசிபிக் தீவு நாடுகள் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ராஜஸ்தான் சென்றார் பிரதமர் மோடி. வரும் 24 தேதி தொடங்கும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை மேலும் ஒரு வாரம் நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். இளங்கோவன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சோனியா காந்திக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கடிதம். சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் ராமு மணிவண்ணன் பதவி இறக்கத்தை கண்டித்து மாணவர்கள் போராட்டம். கரூரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற வழக்கில் இளைஞருக்கு 5 சிறை, மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. நாகர்கோவில் அருகே ஏவூர்தி தயாரிக்கும் பொருட்களை ஏற்றி வந்த சரக்குந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு திரௌபதி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் 1000 பக்தர்கள் பங்கேற்பு. தங்கம் விலையில் 296 அதிகரிப்பு, 1 தங்கம் 20,360 விற்பனை. திருவண்ணாமலை அருகே இருசக்கர ஊர்தி மீது சரக்குந்து மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழப்பு. சேலத்தில் இழப்பீடு வழங்காமல் மின்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெறுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.